அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய இந்த சத்துணத்துறை வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சத்துணத்துறை வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்ஸி வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த வேலைக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், என்ன வயது வரும்போது இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன லாஸ்ட் டேட் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணத்துறை வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ வேகன்ஸ் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000-க்கும் மேற்பட்ட வேகன்ஸ் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்னென்ன போஸ்டிங் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையலர் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th, 12th அனி டிகிரி, டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலையை மட்டுமே பெண்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நீங்கள் இருக்கிற அரியில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணத்துறையில் வந்து எவ்வளோ வேகன்ஸ் வந்து இருக்குது, ஸோ உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 300 வேகன்ஸிலேருந்து 600 வேகன்ஸி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, ஸோ எந்த ஃபீஸும் கிடையாது, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் வந்து இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வேலையை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 26/9/2023 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. வந்தபடியே நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுவோம். சரி, ஓகே, நேற்று அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.